ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர்ன்றத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? இப்போ ஜஸ்ட் கம்ப்யூட்டர்னா என்னன்னு சிலவங்க கேட்பாங்க அவங்ககிட்ட. இப்போ சிலவங்க நிறைய பேர் கம்ப்யூட்டரை உபயோகிப்பாங்க, ஆனால் கம்ப்யூட்டர்னு என்னன்னு கேட்டால் தெரியாது. இப்போ கம்ப்யூட்டர்னு என்னன்னா, இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் மெஷின்னு நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கிறோம், ரைட்? இப்போ இல்லை, ஜஸ்ட் கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மெஷின், அது வந்து ஒரு ஜாதியாக எலக்ட்ரானிக் மெஷின். பட் இப்போ வந்து ஒரு டிவி வந்து ஒரு எலக்ட்ரானிக் சாதனம் மாதிரி, ரேடியோ ஒரு எலக்ட்ரானிக் சாதனம், இப்போ மொபைல் ஒரு எலக்ட்ரானிக் சாதனம் மாதிரி, கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சாதனம்னு சொல்லலாம், ரைட்? இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய வந்து என்னன்னா, ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒன்று ஜீரோ, மற்றது வந்து ஒன்று. ஓகே, இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை வச்சு தான் கம்ப்யூட்டர் வந்து இயங்குது, ஜீரோ அண்ட் ஒன். ஓகே, இதை தவிர கம்ப்யூட்டருக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது, ஜீரோ அண்ட் ஒன்ஸ். இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜீரோ அண்ட் ஒன்ஸ். ஓகே, இதுதான் சிம்பிளான எக்ஸாம்பிள், ரைட்? இப்போ அடுத்தது, இது நீங்க சிம்பிளா நீங்க கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஜீரோ அண்ட் ஒன், அடுத்தது வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மெஷின், இது ரெண்டையும் நீங்க தெரிஞ்சிருந்தாவே போதும். அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஃபங்க்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர்னா இல்லை என்ன இருக்குன்னு சிலவங்க கேட்டாங்கன்னா, இன்புட் ப்ராசஸ் அவுட் புட். அதாவது இன்புட் ப்ராசஸ் அவுட் புட். இப்போ நார்மலாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துட்டோம்னா, இப்போ வின் வேர்டுன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் இதில் ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் இன்புட் பண்ணுறோம். இப்போ இன்புட் பண்ணுற நேரம் நம்ம ஏன்னு சொல்லி டைப் பண்ணால், இந்த ஏ வந்து சும்மா இந்த ஏ வந்து நம்ம டக்குன்னு என்ன அது டிஸ்பிளே மோட்டருக்கு அவுட் புட்டை நம்ம எடுத்துடுறோம். ஓகே, நம்ம அவுட் புட்டுக்கு எடுத்துடுறோம். ஆனால் இடையில ப்ராசஸிங் ஆகுது, ரைட்? இப்போ இந்த விஷயம் வந்து இடையில ப்ராசஸிங் ஆகிதான், அதாவது நீங்கள் டைப் பண்ணுறது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து நம்ம ALU யூனிட்னு ஒன்று இருக்கு, அதில் போயிட்டு ப்ராசஸ் ஆகும். நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ ப்ராசஸ் ஆகிதான் டிஸ்பிளே மோட்டரில் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும், ரைட்? அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ன்றதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் இதை உங்களுக்கு இந்த துண்டை விளங்கப்படுத்தலை, விச் கன்வெர்ட்டோ ட்ரான்ஸ்ஃபர் த ரோ டேட்டா இன் மீனிங்ஃபுல் ஆன்சர், ரைட்டா? நீங்கள் என்ன இன்புட்டை கொடுக்குறீங்களோ அதுக்கான ஒரு மீனிங்ஃபுல் ஆன்சரை அது திரும்ப கொடுக்குது, அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, நீங்கள் ஏஐ உங்கள் கீபோர்டில் டைப் பண்ணுறீங்க, அந்த ஏஐ உங்களுக்கான அந்த ஏஐ யூனிட்டில் போயிட்டு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கான அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது காட்டுது. ஓகே, இதுகெல்லாம் வந்து பிறகு பார்ப்போம், ஏஐ யூனிட் எல்லாமே பார்ப்போம், ரைட்? ஓகே, இவ்வளோதான். இப்போ இங்கே இங்கே பாருங்க, என்ன டேட்டா ரெக்கார்டிங் இவெண்ட் ஐட்டம்ஸ், டேட்டா கேன் பி யூஸ் டு இந்த டிசிஷன் மேக், இதெல்லாம் வந்து நார்மலாக இதுகள்ட்ட உதாரணங்க. ஓகே, ஓகே, ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த டேட்டா விச் கேன் பி யூஸ் த டிசிஷன் மேக், இந்த டிசிஷன் மேக் நீங்கள் என்னத்த கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஒரு டிசிஷனை மேக் பண்ணி உங்களுக்கான அவுட்புட்டை அது தகவல்களை பெற்றுத்தருது, ரைட்? இப்போ ஏ கொடுத்தா ஏ, பினா பி, ரைட்? ஓகே, அடுத்தது வந்து என்னது, கேரக்டரிஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரில் நம்ம செய்கிற ஒர்க்லாம் வந்து நம்ம ஸ்பீடாக நம்ம செஞ்சுட்டு போகலாம். நம்ம டைப் செட்டிங்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம டைப் செட்டிங் செஞ்சுட்டு போகலாம். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் எத்தனை வகை, நீங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு டெரா டிஸ்க் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, ஒரு 2 டெரா, 1 டெரா, 5 டெரா மாதிரின்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் டேட்டாஸை வந்து சேவ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரியாலபிள், நம்புக்கு தன்மை, ஆக்குரசி, இந்த மாதிரி சைஸ், இதுகள்லாம் வந்து கேரக்டர் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ்ன்றதுல வந்து அடங்கும். ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள், கேரக்டரைஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்லாம் கேட்பாங்க சில கேள்விஸ் நீங்கள் ஐசிடி அப்படி இப்படி படிக்கிட்டதாக இருந்தால், இது இதுகள்லாம் கொஞ்சம் முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்கின்ற விஷயம், ரைட்? இப்போ அடுத்தது கம்ப்யூட்டர் சிஸ்டம். இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை எடுத்தால் நம்ம மூணாக பிரிக்கலாம், என்னென்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் லைவ்வேர். இதில் என்ன மீனிங்னா, ஹார்ட்வேர்னா நீங்கள் தொட்டுணரக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்கிறது வந்து ஹார்ட்வேர்ன்னு பொருட்கள். சாஃப்ட்வேர்னா என்னன்னா, நீங்கள் தொட முடியாத ஒரு விஷயத்தை சொல்கிறது சாஃப்ட்வேர்னு. லைவ்வேர்னா யார்னா, அதை பயன்படுத்துவோர் சொல்கிறது நம்ம லைவ்வேர்னு. ஓகே, இப்போ ஹார்ட்வேர்னா என்னன்னா, ஃபிசிக்கல் கம்போனன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டராக கோல்ட் ஆஸ் ஹார்ட்வேர். ஃபிசிக்கல்னால் நீங்கள் டச் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம சொல்கிறது வந்து ஹார்ட்வேர்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஹார்ட்வேர்னா, இப்போ ரேம் உங்களால் டச் பண்ண முடியும், டிஸ்பிளே மானிட்டர் உங்களால்
டச் பண்ண முடியும், ஹார்ட் டிஸ்க்கை டச் பண்ண முடியும், ரேம்மை டச் பண்ண முடியும், ப்ராசஸரை டச் பண்ண முடியும். இப்போ இதுகளெல்லாம் நம்ம சொல்கிறது வந்து என்னது, ஹார்ட்வேர் கம்போனன்ட், அதாவது ஃபிசிக்கல் கம்போனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் கால்ட் அஸ் ஹார்ட்வேர். ரைட். அடுத்தது இன்புட் டிவைசஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஹார்ட்வேர், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேருக்கு வந்து பிறகு வருவோம். இப்போ ஹார்ட்வேர் தான் மெயின் தலையங்கம் போட்டிருக்கேன். ஹார்ட்வேர்ன்றதை பார்த்துட்டு இது மூணு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் மூணு வகையாக பிரிக்கலாம், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், லைவ்வேர். இதில் வந்து ஹார்ட்வேர்னா என்னென்னா ஃபிசிக்கல் கம்போனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டராக கால்ட் அஸ் ஹார்ட்வேர். இப்போ இன்புட் டிவைசஸ், இப்போ இன்புட் டிவைசஸ்னால் என்னென்னா கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம இன்புட் பண்ணுற டிவைசஸ். ஓகே, இப்போ என்னென்ன விஷயத்தில் நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம இன்புட் பண்ணுறோம் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ வந்து கீபோர்ட், இப்போ ஒரு கீபோர்டில் வந்து ஏஏ நம்மளால் டைப் பண்ண முடியும், இதை தான் இன்புட் பண்ணுறோம். கீபோர்ட் வந்ததில் வந்து நம்மளால் இப்போ கீபோர்ட் நான் ப்ரெஸ் பண்ண எஸ் வந்துன்றது டைப் ஆகுது, அப்போ இதை கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்புட் பண்ணுறோம். அதே மாதிரி மவுஸ், மவுஸால் கிளிக் பண்ணுற நேரம் கம்ப்யூட்டருக்கு வந்து கிளிக்கபிள் ஆகுது, அதாவது இன்புட் டிவைஸ். ஸ்கேன், ஒரு விஷயத்தை நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், ரைட், அது வந்து என்னது, இன்புட் டிவைஸ். இதெல்லாம் வந்து இன்புட். இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோவை ஸ்கேனர் டிவைஸில் கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணால் அந்த மிஷினுக்கு வந்து ஸ்கேன் ஆகி வரும், அப்போ இன்புட். மைக்ரோஃபோன், நம்மளுக்கு வந்து வாய்ஸை வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுக்க போகிறோம், அது பார்கோட் ரீடர். இப்போ நம்ம ப்ராடக்ட் ஒன்று பஞ்ச் பண்ணுறோம்னா பார்கோட் ரீடரில் ரீட் பண்ணி நமக்கான ப்ரைஸை வந்து அதில் வந்து நம்மளுக்கான அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான டோட்டலை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்கோட் ரீடர்னு ஒன்று இருக்கும். ஓகே, அவங்க டக்குன்னு வந்து நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஐட்டத்தை அவங்க வந்து விலையெல்லாம் அதை பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த பார்கோட் மெஷினில் பஞ்ச் பண்ணாங்கன்னா அந்த விலை வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து விழுந்துடும். ஓகே, அடுத்து ஏடிஎம், ஏடிஎம்னே உங்களுக்கு தெரியும், உங்களோட பின் நம்பர் நீங்கள் இது பண்ணுங்க. லைட் பென், ஜாய்ஸ்டிக்னா நம்ம கேம்ஸ் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓசிஆர், ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு ரீடர், ஓசிஆரில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி ரீட் பண்ணுறது. ஓகே, நம்ம ஓசிஆர் ரீடர்னா என்னன்னா நம்ம நார்மலாக ஒரு டாக்குமெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வந்து கம்ப்யூட்டரில் போட்டு கன்வெர்ட் பண்ணால் இதை வந்து நம்ம ரீடபிள் பண்ணுறது, அதாவது இதை வந்து எடிட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும் ஓசிஆர் ரீடர் மாதிரி. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கான சொல்லு இன்புட் டிவைசஸ். ரைட், இப்போ இன்புட் டிவைசஸ் பார்த்தா அவுட்புட் டிவைசஸ்னா என்ன, இன்புட் டிவைசஸ் நம்ம ஒரு விஷயத்தை வந்து இன்புட் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறது இன்புட் டிவைசஸ்னா. அவுட்புட் டிவைசஸ்னா ஒரு விஷயத்தில் வர்றதை வந்து அவுட்புட் பண்ணுறது. இப்போ டிஸ்பிளே மானிட்டர் என்ன, அது வந்து ஒரு அவுட்புட் டிவைசஸ், நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. நம்ம எந்த விஷயத்துமே இன்புட் பண்ணுறோமா இல்லை, அது வந்து நமக்கான திரையில் வந்து நமக்கு அவுட்புட்டை பார்க்குறது எதனால, என்ன தான் நம்ம கீபோர்டில் வந்து நம்ம டேட்டா வந்து இன்புட் பண்ணாமோ நமக்கு அவுட்புட்டை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ அதுக்கு மொதல் முக்கியமான விஷயம் என்னது, நமக்கு டிஸ்பிளே மானிட்டர் ஒன்று இருக்கணும். டிஸ்பிளே மானிட்டர் இல்லாமல் நம்மளுக்கு எந்த வேலையும் செய்யலை, ரைட், அது வந்து தான் நமக்கு வந்து அவுட்புட் டிவைஸ். ஓகே, அடுத்தது ஸ்பிரிண்டர். ஓகே, ஸ்பிரிண்டர்ஸ் அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை டைப் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுற நேரம் அது வந்து நமக்கு வந்து அவுட் ஆகுது, ஒரு வந்து பேப்பரில் வந்து பிரிண்ட் ஆகி வருது. ஓகே, இதில் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஸ்கேனர் அண்ட் பிரிண்டர். ஸ்கேனர்னா ஒரு விஷயத்தை நம்ம ஸ்கேன் பண்ணுறது, அதாவது ஒரு லெட்டரை ஒன்று நம்ம ஸ்கேன் பண்ணி மெஷினுக்கு எடுக்கிறதா இருந்தால், அதாவது இந்த மெஷினுக்கு நான் எடுக்கணும் இந்த லெட்டரை அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணோம்னா அது மெஷினுக்கு வந்து இன்புட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்டில் உள்ளதை மெஷினுக்கு நம்ம ஒரு நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஒரு பேப்பருக்கு நம்ம அவுட்புட் பண்ணணும்னா அதுக்கு சொல்கிறது என்னது, பிரிண்டர்னு. ஓகே, இதுக்கான வித்தியாசங்களை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்பீக்கர்ஸ், ஸ்பீக்கர்ஸ்னால் என்ன, நீங்கள் ஒரு மியூசிக்கை நீங்கள் ப்ளே பண்ணுற நேரம் உங்களுக்கு என்ன வருது, அதில் அந்த அவுட்புட் தான் வருது. அந்த அவுட்புட் வர்றனால தான் நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும், அவுட்புட் வராட்டி நம்ம கேட்க முடியாமல் போயிடும். அப்போ அந்த அவுட் பண்ணுற இது எதாவது அது அவுட்புட் கிடைக்கிது நமக்கு ஸ்பீக்கர்னால். இப்போ ஸ்பீக்கர் இஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். ஓகே, இதுகெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ரைட், இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்போ பாருங்க, அடுத்தது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இதுக்கு தான் நம்ம சொல்கிறது வந்து சிபியூன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து அதை போயிட்டு நம்ம உங்களுக்கு சிபியூனா என்னென்னு உங்களுக்கு காட்டினோன்னா இந்த இப்படி இருக்கும் ஒரு டிவைஸ் டிவைஸ் இதை சொல்கிறது நம்ம சிபியூ. சிபியூ
இந்த ஆர்க் இது. ஓகே, இவர் தான் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட வந்து மெயினாக இவர்னால தான் கம்ப்யூட்டர் இயங்கும். இந்த ஒரு சின்ன ஒரு கேட்சர் தங்க பாருங்க, இவர் தான் மெயினான சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூன்னு சொல்லுவோம். இவர் தான் கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு மூளை. ஓகே, இவர் தான் மெயின். இவர் தான் நம்மளுக்கு மூளை இல்லாமல் ஒரு வேலையை செய்ய முடியாதோ, ஓகே நம்ம இந்த விஷயத்தை நம்ம யோசிச்சு தான் நம்ம முடிவு எடுப்போம் அப்படி இல்லை, அதே மாதிரி ஒரு மூளை தான் இவர். கம்ப்யூட்டர் உள்ளுக்கு இருக்க ஒரு சின்ன ஒரு கேஜெட், இவர் தான் இவ்வளோ பெரிய ஓலவத கம்ப்யூட்டரே இவர் தான் வந்து என்ன பண்ணுவார், நான் இவர் தான் வந்து தீர்மானிப்பார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் இவர் தான் உங்களுக்கான தேவையான அவுட் புட்டை இவர் தான் கொடுப்பார். ரைட், இஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே, இப்போ திஸ் மீன் இல்லை பாருங்க, திஸ் மீன் த மெயின் பார்ட் ஆஃப் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். அதான் சொல்றது, இவர் தான் மூளை, கம்ப்யூட்டர் மூளை. இட் கண்டென்ட் த ஃபாலோவிங் கம்போனன்ட்ஸ். ரைட், ஏஎல்யூ சியூ. ரைட், இந்த பாருங்க, இதை தான் சொல்கிறேன், ஏஎல்யூ யூனிட்னு இருக்கு, அரத்மெட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் யூனிட்னு சொல்லி. இவர் தான் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கம்ப்யூட்டரில் ஏயை ப்ரெஸ் பண்ணால் இந்த ஏயை வந்து இந்த ஏஎல்யூ யூனிட்டில் தான் வந்து ப்ராசஸ் ஆகும். இன்புட் நீங்கள் பண்ணுறதை வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுற நேரம், ப்ராசஸ் பண்ணுற நேரம் சிபிஎல் ஒருத்தர் இருக்கார் வந்து. இப்போ நீங்கள் வந்து கீபோர்டில் வந்து ஏயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீபோர்டுன்னு வாங்கிலே, இது வந்து எங்கே ப்ராசஸ் ஆகும், ப்ராசஸரில் ப்ராசஸ் ஆகும். ஓகே, இந்த ப்ராசஸரில் ஒருத்தர் இருக்கார் ஏஎல்யூ யூனிட்னு சொல்லி. இவர் தான் நீங்கள் ஏயை டைப் பண்ணிங்கன்னா ஏஐ வந்து ப்ராசஸ் பண்ணி உங்கள் டிஸ்பிளே மானிட்டரில் அவுட் புட்டை காட்டுவார். ஓகே ஓகே, இவர் தான் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுறவர் இவர் தான் ஏஎல்யூ யூனிட். ரைட், அடுத்தது ஒரு விஷயம் இருக்குது மெமரிஸ்னு சொல்லி. வாட் இஸ் மெமரிஸ்? மெமரிஸ் எடுத்தால் ரெண்டு விஷயம் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டோரேஜ், த மெமரிஸ்க்கான டெஃபினிஷன் எடுத்தால் ஸ்டோரேஜ் டிவைசஸாக யூஸ் டு ஸ்டோர் த டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மனன்ட்லி ஓ டெம்பரவரி. ஸ்டோரேஜ் டிவைசஸ் கேன் பி டிவைட் டு டூ. அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டரில் வந்து இப்போ நார்மலாக ரெண்டு மெமரிஸ் இருக்குது, ஒன்று வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி, அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. ரைட், இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி. இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரின்னு நமக்கு சொல்கிறது வந்து என்னத்தன்னா ரேம் இல்லை ராம் ரெண்டையும் சொல்லலாம். ஓகே, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸ்னால் உங்களோட ஹார்ட் டிஸ்க் நீங்கள் சொல்லலாம், எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், கம்பேக்ட் டிஸ்க். ஓகே, அவங்களோட ஃப்ளாப்பி டிஸ்க், வேறு அவங்களுக்கு உங்களுக்கான சிடி, இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். இதுக்கான டிஃபரெண்ட் என்னென்னா, இப்போ இங்களை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹெடிங் எடுக்கிறேன், இன்டர்னல் ஸ்டோரேஜ். இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே பாருங்கள், இட் கேன் டிவைடட் பை ரேம் அண்ட் ரோம். இப்போ ரேம்னா என்ன ரோம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த மெமரிஸ் யூஸ் டு ஸ்டோர் த ப்ரோக்ராமிங் ஆஸ் அ யூஸர் டெம்பரவரி. அதாவது இது எப்படி நம்ம ஸ்டோர் ஆகும்னா, ஒரு விஷயத்தை வந்து டெம்பரவரியாக தான் ஸ்டோர் ஆகும் ரேம். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டில் போயிட்டு டியை ப்ரெஸ் பண்ணோம்னா, இப்போ இந்த டியை வந்து நம்ம சேவ் பண்ணலை, இப்போ வந்து இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, நம்மளோட ரேமில். இப்போ நம்மளோட ரேமில் தான் இந்த டி சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் இது ஃபைல் சேவ் ஆஸ்னு சொல்லி சேவ் பண்ணால் தான் நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் வந்து இது பெர்மனெண்ட்டாக ஸ்டோரேஜ் ஆகிரும். இல்லைனா இதுவரையில் இந்த இந்த ஆர் வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா டெம்பரவரியாக தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு டெம்பரவரியாக தான் ஸ்டோர் ஆயிருக்கு, அதுதான் சொல்லுவேன் டெம்பரவரின்னு. இதை நான் சேவ் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபைல் சேவ் ஆஸ்னு அடிச்சுட்டு இங்கே போயிட்டு நம்ம எஃப் டிரைவை உங்களுக்கு தேவையான டிரைவை செலக்ட் பண்ணி இப்படி சேவ் பண்ணால் தான் இது வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகுது. ஓகே, அப்படி டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிறது தான் இந்த ரேம். ஓகே, இப்போ இந்த ரேம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யலாது. நீங்கள் ஒரு ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன், ஒரு டாக்குமெண்ட் ஒன்று எழுதி நீங்கள் வேர்டில் ஒரு வேர்ட்லேயோ எக்ஸல்லையோ எதுலையாவது ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிற நேரமே அது வந்து டெம்பரவரியாக ஒரு இடத்துல ஸ்டேவ் ஆகும், அதுதான் ரேம். இப்போ நீங்கள் நிறையா விஷயத்தை நீங்கள் ஒரே நேரத்தில் நிறையா டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுற நேரம் உங்களுக்கு பாருங்கள் ஸ்ட்ரக் ஆகும் மிஷின். ஏன்னா இந்த ரேம் வந்து நிறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகிடும், மிஷின் வந்து ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சு. ஓகே ரைட்,
இப்போ டெம்பரவரியாக ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி தான் ரேம். இப்போ ரேம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா இருக்கும். நான் உங்களுக்கு ரேம்மை வந்து ரேம் த ரேம் த இதுதான் ரேம். இந்த மாதிரி ஒரு சின்ன கேஜெட் தான் நம்ம சொல்கிறது ரேம்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து ரேங் ரோம். ரோம்னா என்ன? இது வந்து ரீட் ஒன்லி மெமரிஸ் யூஸ் த சிஸ்டம் டு ஸ்டோர் த சம் சிஸ்டம் ப்ரோக்ராமிங். யூசர்ஸ் கேனாட் யூஸ் திஸ் ஒன். ஓகே ஓகே, இது வந்து ஒரு இது வந்து என்ன சொல்கிறோம்னா, இது வந்து ஓன்லி த மெமரி யூஸ் பை த சிஸ்டம் ஸ்டோர் சம் சிஸ்டம் ப்ரோக்ராம். இது சம் அதாவது கம்ப்யூட்டரில் சில சிஸ்டம் ப்ரோக்ராமிங்கை இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்துகிறான்றாங்க ரோம். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது ரேம் தான். ரோம்னா சும்மா நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டம் இது வந்து சொல்லலாம், நீங்கள் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் இயங்குகிற ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அந்த ரோம் யூஸ் பண்ணுறது. ஓகே ரைட், இப்போ நான் இதை சொன்னேன் எக்ஸ்டர்னல் டிவைசஸ். அடுத்தது எக்ஸ்டர்னல் டிவைசஸ்னால் நமக்கான ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து டெம்பரரிக்கும் பர்மனண்ட்டுக்கும் நான் உங்களுக்கான உதாரணத்தை காட்டினேன். எக்ஸ்டர்னல் டிவைசஸ்னா ரேம், மற்றது சாரி இன்டர்னல் டிவைசஸ்னா ரேம், எக்ஸ்டர்னல் டிவைசஸ்னா ஹார்ட் டிஸ்க். அதுக்கான உதாரணத்தை காட்டினேன் ரைட். இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து டெம்பரரியாக நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா அது ரேமுக்கு போகும். நீங்கள் பர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும்னா அது வந்து ஹார்ட் டிஸ்கில் விழும். நீங்கள் ஒரு வெப் ஒரு வேர்டில் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணுற நேரம் நீங்கள் சேவ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ரேமில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அது போயிட்டு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். ஓகேயா, இதுக்கான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஓகேயா, இப்போ இது வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அதாவது பேசிக் கம்ப்யூட்டரிங் ரைட். அடுத்தது பார்த்தோம்னா லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கம்ப்யூட்டர்னா, இப்போ கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் இன்புட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணீங்க. இப்போ வந்து நோட் பேடில் நம்ம ஏஐ டைப் பண்ணோம்னா இந்த ஏ வந்து இன்புட் பண்ணுற ஏ வந்து இன்டர்னல் மெமரினா நம்ம மெமரினா நம்மளோட என்ன மெமரி நம்மளோட ரேமில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிறதுக்கு முன்னுக்கு என்ன நடக்கணும், இங்கே வந்தது வந்து இந்த ஏஎல் யூனிட்டில் வந்து ப்ராசஸ் ஆகும். நீங்கள் என்ன டைப் பண்ணிருந்தீங்க, இப்போ நீங்கள் ஏனா இந்த ஏ வந்து நீங்கள் டைப் பண்ண ஏ வந்து டிஸ்பிளே மவுண்டில் இப்படி காட்டுறதுக்கு வந்து இந்த அவுட்புட்டுக்கு போகிறது வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஓகே, அந்தளவு ஸ்பீடாக போகும். ஆனால் இது போகிறதுக்கு இடையில இது எப்படி போகுதுன்றது தான் இந்த லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கம்ப்யூட்டர். நீங்கள் டைப் பண்ணுற ஒரு விஷயம் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது காண்பிக்கிறீங்க அவுட்புட் யூனிட்டுக்கு. எப்படி? இப்போ இன்டர்னல் மெமரினா உங்களோட ரேம் த ரேம். இந்த ரேமில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் டிவைஸ்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டோர் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும், இது வந்து பெர்மனண்ட்டாக ஆயிடும். இல்லைனா இன்டர்னல் மெமரியிலே நீங்கள் காட்டினீங்கன்னா அவுட்புட்டை வந்து இது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ். நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுவீங்க, இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணாமல் டோன்ட் சேவ்னு க்ளோஸ் பண்ணீங்க, இது வந்து சேவ் ஆகாது. அதாவது சேவ் ஆகாது ரைட். அப்போ இது எப்படி ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி தான். நீங்கள் இன்புட் பண்ணுறீங்க, இன்புட் பண்ணது வந்து இந்த உங்களோட மெமரிக்கு வருது, வந்தோடனே கால்குலேட் ஆகுது அரத்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நீங்கள் எந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு ஏயா பியா ஒன்னா அப்படின்னு கால்குலேட் பண்ணி தான் இங்கே உங்களுக்கு வந்து அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே மோட்டரை கொடுக்குது. ஓகே, அதுதான் இது. நீங்கள் இன்டர்னல் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்து இங்கே கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்னது மெமரியில் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட்டை காட்டுது, இங்கே டிஸ்பிளே மோட்டர் காட்டுது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்னல் மெமரியில் வந்து நீங்கள் இருந்து நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க உங்களை ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டோர் பண்ணுறதுனா அதுதான் ப்ராசஸ். ஃபைல் சேவ் ஆஷன்ஸ் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மெமரிக்கு அனுப்பி திரும்ப அவுட்புட்டை காட்டுறீங்க. சரியா, இந்த சிம்பிளான லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கம்ப்யூட்டர்.